அந்த படத்தில் வந்து வேல்ராஜ் சார் கேமராமேன், எடிட்டர் அண்ட் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம். லாக்டவுன் ஓப்பன் பண்ண உடனே இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ண மூவி இது. ஸோ அந்த ஒரு 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 3-4 மந்த்ஸ் பிரேக் கழித்து ஒரு ஷூட்டிங் போகும்போது ஒரு சின்ன ஒரு எஸ்ட்ரேஷன் இருக்கும் எல்லாருக்குமே. பட் அதை சுசி சார் வந்து கமான் கமான் அப்படின்னாரு. சார் காலையில் எப்போ வரணும்னா, காலையில் நீங்கள் பொறுமையாக வாங்க, ஒரு 7 மணிக்கு பொறுமையாக வாங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் டெய்லி 6:30 மணிக்கெலாம் கிளம்பி ஷூட்டிங் போய் அந்த காலி அந்த மார்னிங் ஒர்க் பண்ணுறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு 7 to 9 ஒரு வேல்யூபிள் ஒரு ஒரு சின்ன சீனை கரெக்டாக எடுத்து முடிச்சுட்டு எல்லா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் விடுவார். ஸோ அதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் நான் சொல்லலாமான்னு கேட்டது வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சம்டைம்ஸ் 2-3 யூனிட் நடக்கும்போது ஒரு யூனிட் வந்து சப்போஸ் என்னைக்காச்சும் சொன்னால் ஒரு அவசரம், ஒரு வாட்டி வந்து வேல்ராஜ் சாருக்கு வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சார் வந்து மதுரைக்கு போக வேண்டியதாக இருந்தது. நாங்கள் வந்து திண்டுக்கல்லில் தேனி ஒற்றன்சத்திரத்தில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈவினிங் 7 o'clock என்னை கூப்பிட்டீங்க, வாங்க ஒரு விஷயம் பேசினாங்க. நான் போனேன், சொல்லுங்கள் பிரதர். அப்புறம் ஒரு பேடில் ஒரு இது ஹீரோயின் க்ளோஸ்அப் நடந்து வரவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 இதெல்லாம் எழுதிட்டு நான் வந்து வேல்ராஜ் சாரோட அப்பா இருந்ததுக்காக நான் அங்கே போகிறேன், ஸோ இது நாளைக்கு நீ எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கையில் அந்த பேடை கொடுத்துட்டாரு. ஐயோ என்ன பிறகு எனக்குலாம் இது தெரியாதுன்னா, இதை நான்லாம் வந்து வேலை தெரிஞ்சவங்க தான் இந்த வேலை கொடுப்பேன். நான் கரெக்டாக ஒரு 2-3 hours தான் நீங்கள் பண்ணிட்டுருங்க, அதுக்குள்ளே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ட்ரெஸ் பண்ணி, அது எனக்கு வந்து எனக்கு தெரியல, அது ஏன்னா எனக்கு எவ்வளோ படம் டைரக்டர்ஸ் பண்ணிக்கோ நிறைய பேர் பண்ணியிருக்கோம், பட் என் கையில் அது ஒப்படைச்சிட்டு போனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மியூசிக் டேரக்டராக நான் நீங்கள் ஒரு மூவிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி டைரக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை என்னை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நல்ல நல்ல மியூசிக் வந்து என்னோடய சைட்லேருந்து கேட்பீங்க, ஷுர் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் இந்த கோவிட் டைமில் வந்து எல்லோரும் மாஸ்க் போட்டு அழகாக உட்காந்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்.